ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா பீச்சில் பைக் ஓட்டுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியாச்சு, மீட்டிங் பாயிண்ட்டுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிதான். ரொம்ப நாள் ஆசை பீச்சில் அந்த அலையடிக்க அப்படி அந்த மணலில் பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது. ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், போயிட்டு இதுக்கு மேலே போனால் வண்டி கண்டிப்பாக மாட்டிக்கும். அப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி தான் போனோம். சரி, மாட்டிக்கிட்டால் கண்டிப்பாக இழுக்கவும் முடியாது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே வந்திருக்கோம். இன்றைக்கி எப்படியும் கொஞ்சம் நிறைய பேர் போகிறோம், கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் வீட்டிலேருந்து 6 மணிக்கு கிளம்புனேன், ஆனால் இப்போ 7 மணி. இப்போ தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம். எப்பவுமே நான் தான் லேட்டாக வருவேன். இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி இவரால் தான் இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு மொத்தமாக. பீச்சுக்கிட்ட வந்துட்டோம், ஆனால் இன்றைக்கி அந்த மணலில் இறக்க போகிற அற்புத சாகசத்தை நான் மட்டும்தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. தெரியல, கூட்டமாக வேறு இருக்குது, எப்படி உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியல. பைக்கை உள்ளே இறக்கலாம்னு ஆசையாக வந்தா இவ்வளோ கூட்டம் இருக்குது பீச்சு கூட்டம் வந்துட்டாங்க. இந்த பீச்சில் நான் எங்கே பைக்கை வந்து உள்ளே இறக்குறது? இதுக்காக வேறு பீச்சுக்கு தான் போகணும் மறுபடியும். இப்போ இந்த பீச்சில் கண்டிப்பாக இறக்க முடியாது, அதனால் நாங்கள் வந்து வேறு பீச்சுக்கு தான் போகலான்னு முடிவு பண்ணி கஷ்டப்பட்டு எல்லோரும் உள்ளே போனவங்க எல்லோரையும் கூப்பிட்டு மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ முதல்ல பீச்சு எங்கே இறக்கலாம், எங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே போய் இறக்கணும். உள்ளே இறங்கினா 5 நிமிஷத்தில் அதுக்குள்ளே போய் அவனுக்கு தண்ணியெல்லாம் ஆட்டம் போட்டு ஒரு செருப்புலாம் கையில் தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இங்கே கூட்டம் இல்லை, இங்கே எப்படியும் இறக்கி கடைசி வரைக்கும் போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃபோட்டோகிராஃபின்னு எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்காங்க. போயிடு 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 போயிடு. ஏய், காரே வந்திருக்குடா. இறங்கிடவா இறங்கிடவா. நான் கூட ரொம்ப வாபுலாகும் நினச்சேன், அவ்வளோலாம் வாபுலாகல, ஜாலியாக தான் போகுது வண்டி. தூக்குடா, தண்ணி வருதுடா. டேய், என்னடா வாஸ் குடுக்குறியா? டேய், அடிக்கல, அலை தள்ளி அலை தள்ளி.
தள்ள முடியும். கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிட்டேன். நடுவில் அலை தள்ளி கீழே விழுந்துருச்சு, அதில் தான் பயமாயிடுச்சு. இன்ஜின் வண்டி அப்படியே படுத்துச்சு, வண்டிக்கு மேலே ஃபுல்லாக அலை வந்து அடிச்சிட்ருக்கு. இப்போ இந்த வண்டி இன்ஜின் என்ன ஆகும், என்ன மித்ததெல்லாம் என்ன ஆகும்னே தெரில. போய் போனோன்னா வாட்டர் வாஷ் விட்டு சர்வீஸ் விடணுமா என்னென்னு போய் பார்க்கணும். ஆனால் ஃபுல்லாக ஃபுல் எக்ஸாஸ்ட்டு, சுத்தமாக முடியல. ஆசை தீர ஃபுல்லாக பீச்சில் பைக் ஓட்டிட்டேன். இதுதான் என்னோடய நிலமை, இதுதான் வண்டியோட நிலமை. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.